டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 24. அனைத்து உலகிற்கும் எதிரான தண்டனை தீர்ப்பு. இதோ ஆண்டவர் பூ உலகை வெறுமையாக்கி பாலடைய செய்து அதன் நிலப்பரப்பை உருக்குலைய செய்து அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். அப்பொழுது மக்களுக்கு எப்படியோ அப்படியே குருக்களுக்கும், பணியாளனுக்கு எவ்வாறோ அவ்வாறே அவன் தலைவனுக்கும், பணி பெண்ணுக்கு எப்படியோ அப்படியே அவள் தலைவிக்கும், வாங்குபவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே விற்பவனுக்கும், கடன் கொடுப்பவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்குபவனுக்கும், வட்டிக்கு கொடுத்தவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே வட்டிக்கு வாங்கினவனுக்கும் நேரிடும். நாடு முற்றிலும் பாலடைந்து போகும், முழுவதும் சூறையாடப்படும். ஏனெனில் இது ஆண்டவர் கூறிய வார்த்தை. நிலம் புலம்பி வாடுகின்றது, மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது. மண்ணுலக மக்களுள் உயர்ந்தோர் தளர்ச்சியுறுவர். நாடு அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்கள் சட்டங்களை மீறினார்கள், நியமங்களை சீர்குலைத்தார்கள், என்றுமுள்ள உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆதலால் சாபம் நாட்டை விழுங்குகிறது. அதில் குடியிருப்போர் குற்றப்பழியில் சிக்கியுள்ளனர். அதில் வாழ்வோர் நெருப்பில் எரிந்து போகின்றனர். சிலரே எஞ்சியிருப்பர். திராட்சை ரசம் அழுகின்றது, திராட்சை கொடி தளர்கின்றது, அக்களிக்கும் இதயங்களெல்லாம் பெருமூச்சு விடுகின்றன. மேளத்தின் மகிழ்ச்சி ஒளி ஓய்ந்து விட்டது. அக்களித்தோரின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. யாழின் இன்னிசை நின்றுவிட்டது. பாடலுடன் அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார்கள். மதுவும் குடிப்போருக்கு கசப்பாயிருக்கும். குழப்பத்தின் நகர் தகர்க்கப்பட்டது. யாரும் நுழையாதபடி வீடெல்லாம் பூட்டப்பட்டது. திராட்சை ரசத்திற்காக தெருக்களில் கூச்சல் எழுகின்றது. மகிழ்ச்சி எல்லாம் மங்கி மறைகின்றது. விழாக்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட்டன. பாலடைந்த நிலையே நகரில் எஞ்சியிருக்கின்றது. நுழைவாயில்கள் நொறுக்கப்பட்டும் பாலாய் கிடக்கின்றன. நாட்டில் மக்களுக்கு நேரிடுவது ஒளிவ மரத்தை உழுக்குவது போலவும், அறுவடைக்கு தப்பிய திராட்சை பழங்களை பறிப்பது போலவும் உள்ளது. எஞ்சியிருப்போர் தங்கள் குரலை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவரின் மாட்சி பற்றி மேற்கிலிருந்து ஆரவாரம் செய்கின்றார்கள். ஆதலால் கீழ் திசையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். கடற்கரை நாடுகளில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். மண்ணுலகின் எல்லையிலிருந்து நீதியுள்ளவருக்கு மாட்சி என்ற புகழ் பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன். எனக்கு ஐயோ கேடு. எனக்கு துரோகம் செய்கின்றார்கள். துரோகிகள் நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்கள் என்றேன். உலகில் குடியிருப்போரே, திகில், படுகுழி, கண்ணி உங்களுக்கு எதிரில் இருக்கின்றன. திகிலின் ஓசை கேட்டு ஓடுபவர் படுகுழியில் வீழ்வார். படுகுழியிலிருந்து ஏறுகின்றவர் கண்ணியில் சிக்கிக்கொள்வார். ஏனெனில் விண்ணின் மடைகள் திறக்கப்படுகின்றன. நிலத்தின் அடித்தளங்கள் அதிர்கின்றன. பூ உலகம் நொறுங்கி சிதறுகின்றது. நில உலகம் பிளந்து விரிகின்றது. மண் உலகம் அதில் அதிர்ந்து நடுங்குகின்றது. குடிவெறியவரை போல் மண்ணுலகம் தள்ளாடுகின்றது. குடிசை போல் அது இடம்பெயர்ந்து செல்கின்றது. அதன் குற்றப்பழி பாரசுமையாய் அதை அழுத்துகின்றது. அது வீழ்ச்சியடையும், இனி ஒருபோதும் இயலாது. அந்நாளில் ஆண்டவர் வானத்தில் வான் படைகளையும் நில உலகில் நில உலக மன்னர்களையும் தண்டிப்பார். கைதிகளாய் அவர்கள் படுகொலியில் ஒன்று திரட்டப்படுவார்கள். சிறைக்கூடத்தில் அடைக்கப்படுவார்கள். நாள் பல சென்ற பின் தண்டிக்கப்படுவார்கள். நிலா நாணமுருவாள், கதிரவன் வெட்கமடைவான். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாழ்வார். அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவர்தம் மாற்றி வெளிப்படும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்சது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.